இயேசு கிறிஸ்துவின் வல்லமை, இயேசு கிறிஸ்துவினுடைய அக்னி, இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை, இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவி இந்த நாட்களில் நம்மேல் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவறுப்புகளின் நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிறவர்களுடைய மனுஷருடைய நெற்றிகளில் அடையாளம் போடு. இன்றைக்கு ஆண்டவருடைய கரம் நமக்கு நேராய் நீட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. நான் தேசத்தை அடிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாய் ஒரு மனுஷனை தேடுகிறேன். இந்த சத்தம் கேட்கிற நீயே அந்த மனுஷன், இந்த சத்தம் கேட்கிற நீயே அந்த மனுஷன். பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன், இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிற ஆண்டவருடைய சத்தம் உன் காதில் தொனிக்கட்டும். எழுப்புதல் பற்றி எரியட்டும், எழுப்புதல் வெடித்து சிதறட்டும். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஜபம் பண்ணும்படி முழங்காலிலே மணிக்கணக்கா நிற்கிற ஒரு எழுப்புதல் தேசத்தின் மீது ஊற்றப்படட்டும். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் வசனத்தின்படி வாழும்படி, வசனத்தை உயிராய் நேசிக்கும்படி வசனத்தின் ஆவி அவர்கள் மீது ஊற்றப்படுவதாக. கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் நம்மேல் அந்த ஆவியானவர் ஊற்றப்படும்படி இந்த நாட்களிலே நம்மேல் அழகாய் அக்னியாய் நிரம்பிக் கொண்டிருக்கிறவருடைய மகிமை நிரம்பிக் கொண்டிருக்கிறது, நம்மேல் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரங்களையும் சொல்லுகிறேன். ஆண்டவர் நல்லவராய் இருக்கிறார். கடந்த நாட்களெல்லாம் லாக்டவுன் நாட்களாகவும் இந்த கொள்ளை நோயினுடைய மூன்றாவது அலையிலையும் நாம் அதிகமாய் பாதிக்கப்பட்டிருந்தோம். ஆனாலும் கர்த்தர் நம்மை அழகாய் நேர்த்தியாய் தப்புவித்தார். இன்றைக்கும் ஆண்டவர் இந்த காரியத்திற்காக ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தை சொன்னார். அந்த வார்த்தை சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் ஏசாயா 54 அதிகாரம் 17 வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். வாசிக்க கேட்கலாமா? 54:17. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போவும். ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதம் அப்படின்னா, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதம்னு ஒன்று இருக்கா அப்படின்னா, இருக்கு. இந்த உலகத்தில் நமக்கு எதிரிகள் இருக்கிறார்கள், நம்மை பகைக்கிறவர்கள் இருக்கிறார்கள், நமக்கு விரோதமாய் நம்மை அழித்து விடுகிற பொல்லாத ஆவிகள் இந்த உலகத்தில் இருக்கத்தான் செய்கிறது. நீங்கள் சங்கீதம் 31:4 வாசித்தால், அவர்கள் எனக்கு மறைவாய் வைத்த வலைக்கு என்னை நீங்களாக்கிவிடும். மறைவாய் வைத்த வலை, ஒரு ஆபத்து மறைவாயிருக்கும், மந்திரங்களை பண்ணி மறைவாய் நம்முடைய எல்லைகளுக்குள்ள அந்த பொருள்களை கொண்டு வந்து வைப்பது, நமக்கு விரோதமாய் நம் அழிந்து விடுவதற்கு, நம் சரீரம் பாதிக்கப்பட, நம்முடைய பொருளாதாரம் ஆசீர்வாதங்கள் எல்லாம் இழந்துவிட மாத்திரமல்ல, நம்முடைய குடும்ப உறவுகள் ஒருவருக்கொருவர் விரோதமாய் பிரச்சனைகள், போராட்டங்கள், தேவையில்லாத நஷ்டங்கள், தேவையில்லாத அந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் உருவாக்கப்பட மறைவாய் வைக்கப்படுகிற வலைகள் என்று வேதமே சொல்லுகிறது. இன்னும் நீங்கள் சங்கீதம் 35:7-8 வாசித்தாலும் அதே வலைகளை குறித்தும் வேதம் சொல்லுகிறது. 64:5 சொல்லுகிறது, மறைவான கண்ணிகளை வைத்து அவைகளை காண்பவன் யார் என்கிறார்கள். அப்படி நம்ம கூடவே தான் இருப்பாங்க, நம்மளோடு தான் பேசுவாங்க, அழகாய் பேசுவாங்க, நமக்கு மந்திரம் எல்லாம் பண்ணிட்டு ஏவலெல்லாம் பண்ணிட்டு அழகாய் நம்ம கூடவே உக்காந்துன்னு சிரிப்பாங்க, பேசுவாங்க, என்ன நடக்குதுன்னு கண்காணிப்பாங்க. இதெல்லாம் நான் தான் வைக்கிறேன், என்னை யார் கண்டுபிடிக்க முடியும் அப்படி சொல்ல அவங்களே வந்து பக்கத்தில் இருப்பாங்க. அதனால தான் வசனம் சொல்லுது, உன் சத்துருக்கள் உன் வீட்டாரே. சொந்த பந்தங்களாக இருப்பாங்க,
அப்படிப்பட்டவங்க அப்படிப்பட்ட காரியங்களை துணிந்து செய்திருப்பாங்க. எச்சரிக்கையா இருக்கணும், அதுக்கெல்லாம் நாம் பயப்பட தேவையில்லை. நம் ஆண்டவர் நல்லவர், அவைகளையும் நமக்கு வெளிப்படுத்துவார். மாத்திரமல்ல, சங்கீதம் 140 சங்கீதம் 5 வசனம் சொல்லுகிறது, அகங்காரிகள், அகங்காரிகள்னா ஆணவம் பிடித்தவர்கள், ஒரு வகையான பெருமை பிடித்தவர்கள், நான் தான் இருக்கணும், மற்றவங்கள்லாம் எனக்கு கீழே தான் இருக்கணும் அப்படி சொல்லுவாங்கள்ல, அவங்க கண்ணிகளை, நம்ம கண்ணின்னா மறைவான ஆபத்துக்கள், கயிறுகள், கட்டப்பட்டது போல இருப்போம். நம்ம இது செய்யணும் செய்யணும்னு யோசிப்போம், செய்யவே முடியாது, அப்படியே யோசித்து கொண்டிருப்போம், அந்த காரியத்தை செய்ய முடியாது, கட்டப்பட்டிருப்போம். கயிறுகள், வலை, ஒரு வலையில் சிக்கிட்டா அவ்வளோதான், அந்த குருவி வேடனுடைய கண்ணியில் சிக்கிட்டா அந்த வலையில் தான் இருக்கும். அந்த மாதிரி வலையில் அப்படி பின்னப்பட்டிருப்போம். ஒரு கடனுக்கு 10 கடனாய் மாறும். அந்த கடன் எப்படி திரும்பி பார்த்தா இவ்வளோ கடன் எங்கேருந்து வந்தது, அதுதான் அந்த வலை. வலையை போல பின்னப்பட்டு கொண்டே இருக்கும். இவன் ஒரு அழுத்தம் கொடுப்பான், பயந்துன்னு அவனுக்காக போய் இன்னொரு கடன் வாங்கி வட்டி வாங்கி அவனுக்கு கொடுப்போம். இந்த கடனும் மாறையாது, அந்த கடனும் புதுசாக உருவெடுக்கும். வலையை போல் அப்படி பின்னப்பட்டு இருக்கும். நாம் எச்சரிக்கையாக இருக்கணும். சுருக்கு, அப்படி வேதம் சொல்லுது. நீங்கள் சங்கீதம் 145 வாசித்தா, சுருக்கு வைக்கிறார்கள். சுருக்குன்னு அதுக்குள்ளே காலை வைத்தா அப்படியே பின்னி நம்மளை அப்படி தூக்கிடும், இல்லை நம்மளை அப்படி பின்னப்பட்டுடுவோம், அதிலிருந்து வெளிவரவே முடியாது. ஆனாலும் பயப்படாதிருங்கள், நம்முடைய ஆண்டவர் பெரியவராய் இருக்கிறார். இவைகளில் இருந்து விடுவிக்க தான் இந்த வார்த்தைகளையே நமக்கு பேசுகிறார். சங்கீதம் 142 சங்கீதம் 3 வசனம், நான் நடக்கிற வழியில் மறைவான கண்ணி. இதெல்லாம் அவங்க எப்படி வைப்பானா, மறைவாய் வைப்பாங்க, மறைவாய் வைப்பாங்க. நம்முடைய ஆடைகளை திருடுவது, முடிகளை, காலடி மண்களை வைப்பது, இப்படிலாம் எடுத்து நமக்கு குரோதமாய் செய்வது. எனக்கு ஒரு வேதனை என்னன்னா, இப்படியெல்லாம் உங்கள் மண்ணை எடுத்து, உங்கள் தலைமுடி எடுத்து, உங்கள் ட்ரெஸ்ஸை எடுத்து அப்படியெல்லாம் மந்திரம் பண்ணால் பழிக்கக்கூடாது. அப்படி பழிக்குதுன்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் எங்கேயும் ஆண்டவரை விட்டு பிசாசு உங்கள் எல்லைக்குள்ளே வருவதற்கு உங்களுடைய காம்பவுண்ட், உங்களுடைய பாதுகாப்பு சுவர் சரியாக இல்லைன்னு அர்த்தம். மந்திரம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமாய் மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமாய் குறி சொல்லுதல் இல்லை. அப்போ இருக்குதுன்னா எங்கேயோ பாதுகாப்பற்ற நிலையில் நாம் இருக்கிறோன்னு அர்த்தம். இதுலேயும் நம்ம கவனம் செலுத்தணும். அப்போ மறைவாய், நான் நடக்கிற வழியில் மறைவாய் எனக்கு கண்ணி வைக்கிறார்கள், தெரியாத ஆபத்துகள் என்று வேதம் சொல்லுகிறது. என்னாகும் 23:23 மந்திரவாதத்தை குறித்து, குறி சொல்லுதலை குறித்து அப்படி சொல்கிறாங்கல்ல, பயப்படக்கூடாது. நமக்கு தெரிந்தபடி, எனக்கு தெரிந்த ஒரு சித்தி அம்மாவை நான் பார்த்தேன் சமீபத்தில். அவங்க ஒரு இந்த காலை தோறும் அந்த புடுபுடுக்காரன் வருவான்ல, அவன் வந்து உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு மூலையில் இது இருக்குது, அதனால் அப்படி ஆயிடுவேன் இப்படி ஆயிடுவேன்னு சொன்ன அந்த வார்த்தை கேட்டதுலேருந்து அப்படியே கட்டப்பட்டுக்கிறாங்க. ஐயோ, நம்ம வீட்டில் எதனா ஆயிடுமோ, நம்ம பிள்ளைங்களுக்கு எதனா ஆயிடுமோ, என்ன ஆயிடுமோ, இவன் ஏன் வந்து அப்படி சொன்னான். அவங்க நல்லாவே ஜெபிக்கிறவங்க, அந்த வார்த்தை கேட்ட உடனே பயந்துட்டாங்க. பயப்படக்கூடாது, நமக்கு விரோதமாக குறி சொல்லுதல் இல்லை. நீ உனக்கு இப்படி ஆகும் இப்படி ஆகும் அப்படிலாம் சொல்லுவாங்க, ஒன்றும் பயப்படாத. சராசரி யூகிச்சு உன் வாழ்க்கையில் உனக்கு கடன் இருக்குது, உன் தேவை இருக்குது, யாருக்கு கடன் இல்லை, யாருக்கு பிரச்சனை இல்லை, அதையெல்லாம் யூகிச்சே சொல்ல முடியும். அதுக்கெல்லாம் நாம் பயப்பட தேவையில்லை. நடந்ததை மட்டும், நடந்து இருக்கிறத மட்டும் பிசாசுக்கு தெரியும், நடக்க போகிறது அவனுக்கு தெரியாது. அதனால தான் வரும் காரியங்களை அறிவியுங்கள், நீங்கள் தேவர்கள் ஆமே என்று ஆண்டவரே சவால் விடுறார். நீங்கள் நல்லது கட்டது சொல்லுங்கள், உங்களுக்கு உங்களை வந்து நாங்களே வந்து நாங்கள் ஆராதிக்கிறோம் சொல்லுங்கன்றார். அப்படின்னா என்ன, அது அப்படிலாம் அவைகளால் சொல்ல முடியாது. இதில் கவனம். சங்கீதம் 91 சங்கீதம் எடுத்துங்க, 3 வசனத்திலிருந்து நம்ம 10 வசனம் வரைக்கும் வேகமாக நாம் வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 91, எப்படிப்பட்ட ஆபத்துகள் எல்லாம் இருக்குது பாருங்கள். 91:3-10 முடிய வாசிக்கலாம். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். வேடனுடைய கண்ணி பாழாக்கும் கொள்ளை நோய், அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார்,
அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகும் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், இரவிலே ஒரு பயங்கரம் உண்டாகிறது, பகலில் பறக்கும் அம்புக்கும், பகலிலே ஒரு அம்பு பறக்கிறதாம், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துர்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபாரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. எனக்கு அன்பானவர்களே, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, இரவில் உண்டாகிற பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் வேதம் சொல்லுது. பகலில் அதாவது இருளில நடமாடும் கொள்ளை நோயும், மத்தியானத்தில் பாழாக்கும் கொள்ளை நோய், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம், இப்படிப்பட்ட ஆபத்துகள் எல்லாம் ஒரு மனிதனுக்கு இருக்கிற. அதனால தான் 91 சங்கீதம் ஒரு பாதுகாப்பின் சங்கீதம். ஒவ்வொரு நைட்டும் படுக்கும்போது அந்த வசனங்களை சொல்லி அறிக்கையிட்டு அப்படி ஜெபித்தால் அது நல்லது. அது நீங்கள் அறிக்கையிடுங்க. ஆனாலும் அவைகள் மத்தியிலே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் எந்த கொள்ளை நோய்க்கும் நான் தப்புவிப்பேன், என் சத்தியமே உனக்கு கேடையும், வாதை உன் கூடாரத்தை எல்லாம் அணுகாது அப்படி வாக்கு பண்ணுகிறார். மாத்திரமல்ல, உபாகம் 28:7 சொல்லுகிறது, உனக்கு விரோதமாய் வருகிற சத்துருக்களை கர்த்தரே முறியடிப்பார் என்று எழுதியிருக்கிறது. அவரே யுத்தம் பண்ணுவார். நீங்கள் யாத்திராகம் 14:14 சொல்லுகிறது, யாத்திராகம் 14:13 சொல்லுகிறது, இன்று காண்கிற எகிப்தியனை இனி என்றைக்கும் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கு விரோதமாய் சத்துருக்கள் இருக்கிறாங்க, அவர் யுத்தம் பண்ணுவார். நீ சும்மா இரு. நிறைய பேர் நம்மளாம் போய் யுத்தம் பண்ணுறது, என்ன அப்படி பேசிட்டாங்க, என்ன சொல்லிட்டாங்க, எனக்கு மந்திரம் பண்ணிட்டாங்க, எனக்கு விரோதமா அப்படி நிற்கிறாங்க, என்ன எனக்கு விரோதமா அப்படி எரிச்சலாக இருக்கிறாங்க. நீங்கள் அதற்கு அவங்களுக்கு ஈடாக இருக்கக்கூடாது. அதனால் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை அறிந்து தீமையை நன்மையினால் வெல்லுங்கள் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அவரே அப்படி நிற்பார் என்று, சத்துருவை கர்த்தர் முறியடிப்பார் என்று எழுதியிருக்கிறது. ஏசாயா 54:15-17 சொல்லுகிறது, உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அவர்கள் உன் பட்சத்திலே வருவார்கள். இன்னைக்கு ஒரு கூட்டம் உனக்கு விரோதமாக தூஷணம் பேசி உனக்கு விரோதமாக அதை அப்படியே தட்டுறாங்கல்ல, அவங்க எல்லாரும் ஒரு காலத்தில் உனக்கு சாதகமாய் வருவார்கள். ஏன்னா நம்ம ஆண்டவர் யார் தெரியுமா? தீமையை நன்மையாய் மாற்றுகிறவர். உனக்கு விரோதமாக இருக்கிற பிரச்சனையை உனக்கு சாதகமாய் மாற்றுவார், சாதகமாய் மாற்றுவார். அதனால் நீங்கள் எந்த வார்த்தையுமே யாரையுமே விட்டுறாதீங்க. நீங்கள் பொறுமையாக இருங்க, உங்கள் இருதயத்தை காத்து கொள்ளுங்க. நாட்கள் வரும், ஒரு காலத்தில் நானே அவங்கள அப்படி பேசிட்டேன், அவங்களே உனக்கு சாதகமாய் மாற்றி தருவார், அப்படி சூழலை மாற்றி தருவார் வேதம் சொல்லுகிறது. மாத்திரமல்ல, வெளிப்படுத்தின விசேஷம் 21:8 சூனியக்காரர்கள் என்று வேதம் சொல்லுது. மந்திரவாதிகளை குறித்து வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்டவங்கள்லாம் அந்த உலகத்தில் இருக்கத்தான் செய்கிறாங்க, அவர்களுக்கெல்லாம் நீங்கள் பயப்படாதிருங்கள் என்றும் வேதம் சொல்லுகிறது. 1 யோவான் 2:16 சொல்லுகிறது, பிசாசனுடைய திரிசூலம் கண்களின் இச்சை, சரீரத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமைகள் என்பவைகளாகி இவைகள் தான் பிசாசனுடைய பெரு அந்த ஆயுதம். இதெல்லாம் இருக்கும் பட்சத்தில் நமக்கு விரோதமாக மந்திரம் பண்ணால் பழிக்கும். இதெல்லாம் பழிக்கக்கூடாது. இதெல்லாம் எதிர்த்து நிற்கிறன்னா, நீங்கள் பிறனுக்குண்டானதை ஒன்றை இச்சையாதிருங்கள் அப்படி சொல்லுதல்ல, இச்சைக்கக்கூடாது. அதனால தான் இயேசு சொல்லும்போது சொல்லுகிறார், உலகத்தின் அதிபதி என்கிட்ட வருகிறான். அவன் வர அவனுக்குண்டானது ஒன்றும் இல்லை. போலீஸ் எங்கள் தெருவில் வர்றாங்க, அவங்க தேடுற திருட்டு பொருள் எங்கள் வீட்டில் இல்லை. அதனால் வரட்டும், தாராளமாக பார்க்கட்டும், விசாரிக்கட்டும். திருட்டு பொருளை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கை காலாக நடுங்கல்ல, பயப்படுவீங்கள்ல. அப்போ இந்த காரியத்தில் நம்ம கவனம் செலுத்தணும். அப்போது இயேசு சொன்னார், அவன் வருகிறான், உலகத்தின் அதிபதி வருகிறான்.
அவனுடைய கண்களின் இச்சை என்கிட்ட இல்லை, அவன் சரீர இச்சை இல்லை, அவனுடைய பெருமை, நான் என்ற பெருமை, ஜாதி பெருமை, அழகு பெருமை, படிப்பு பெருமை, பதவி பெருமை, என் குடும்ப பெருமை, என் ஜாதி அப்படி சொல்லுவாங்கல்ல, மார் தட்டிப்பான், நான் பார்ப்பேன், நான் அதை அப்படி சொல்லுவாங்கல்ல, இந்த பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மையாக இருந்தீங்கன்னா கிருபை பெருகும். தாழ்மை உள்ளவனுக்கோ அவர் கிருபை அளிக்கிறார். இதில் நாம் கவனம் செலுத்தணும். எபேசியர் 6:11 சொல்லுது, பிசாசுடைய தந்திரங்களை நீங்கள் எதிர்த்து நிற்கணும்னா வசனம் சொல்லுது, நாம் சர்வாயுத வர்க்கங்களை தரித்திருக்கணும். அப்போ இந்த மாதிரி ஒரு எதிர்ப்பான எதிரிகள், அந்த எதிரிகளுடைய சூழ்ச்சிகள் நமக்கு விரோதமாக இருக்கும்போது அவனுடைய தந்திரங்களை அறிந்து கொள்ளணும். இது பிசாசு காரியமானு கூட நிறைய பேருக்கு தெரியாது. உங்கள் சரீரத்தில் எந்த டெஸ்ட் எடுத்தாலும் நார்மல் காண்பிக்குது. உடனே நீங்கள் அலர்ட் ஆகணும், விழிப்படைந்து இது என்னவா இருக்கிறதுன்னு நீங்கள் யோசிக்கணும். யோசித்து அதை குறித்து தேவ சமூகத்தில் விசாரிக்கணும். அப்படி நீங்கள் விசாரிக்கணும். உங்களுக்கு ஒரு தரிசனம் வருகிறது, அதில் பாம்பு வருது, குரங்கு வருது, செத்தவங்க வராங்க, ஏதோ உங்களை கத்தி எடுத்துன துரத்துற மாதிரி வருது, அப்படியே ஒரு அகாலமான இடுக்கண்ணில் மாட்டிக்கிற மாதிரி வருது, உங்கள் காதில் தேவையில்லாத சத்தம் கேட்குது, எப்பவுமே தற்கொலை பண்ணி செத்துரு செத்துருன்ற உணர்வு வருது, உடனே நீங்கள் அலர்ட் ஆகணும். நீங்கள் விழிப்படையணும். விழிப்படைந்து ஏன் இது வருது, உடனே இதன் பின்னாடி இருக்கிற பிசாசை இயேசுவின் நாமத்தில் கட்டவும் எதிர்க்கவும் நீங்கள் துரத்தவும் நீங்கள் அறிந்திருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைங்க அப்படி ஒரு விழிப்பற்று இருக்கிறதுனால தான் இப்படிப்பட்ட மந்திரவாதங்கள் உங்கள் மீது பழிக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் நடக்காமல் இருக்கணும்னா சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளணும். ஏன்னா பிசாசனுடைய கண்ணிகளை குறித்து 1 தீமோத்தேயு 3:7 சொல்லுகிறது, அவனுடைய கண்ணிக்கு தப்ப வேண்டும் என்று இவைகளை எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லுகிறார். அப்படின்னா அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்ல. 2 கொரிந்தியர் 2:11 சொல்லுது, பிசாசுடைய தந்திரங்கள் எந்த காரியமாக இருந்தாலும் அது வெளியரங்கமாய் வந்துடும். பிசாசு திருட மாதிரி உள்ள வந்து அவன் கிரியைகள் எல்லாம் வெளியரங்கமாக இருக்கும். ஒருத்தர் மேலே கை வச்சு பாருங்க, அப்படியே அழகழிச்சு அவங்கள அசிங்கப்படுத்துவான். இல்லை, ஆவியானவர் கம்பீரமாய் வருவார். அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுறவங்க, இப்போ தாய் தகப்பனோடு கல்யாணம் பண்ணி குடும்பமாக அப்படியே ஒரு வரவங்க, நடு தெருவில் அப்படியே கணவன் மனைவியாக அப்படியே புது மாப்பிள்ளை அப்படியே பொண்ணு அப்படியே கம்பீரமாக வருவாங்க. வீட்டுக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணுறவங்க எப்படி வருவாங்க, வீட்டுக்கே தெரியாமல் அப்படியே அந்த கொல்லப்புறமாக வருவாங்கள்ல, அந்த மாதிரி தான் இதெல்லாம். பிசாசு திருட மாதிரி உள்ளே வந்து அவனை துரத்தும் போது அழகழித்து ஊருக்கே தெரிகிற மாதிரி அசிங்கப்படுத்தின்னு போவான். ஆனால் ஆவியானவர் கம்பீரமாய் உள்ளே வருவார், அவரை துக்கப்படுத்தும் போது அமைதியாக போயிடுவார். அவர் போனதே உனக்கு தெரியாது. இதில் நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்து கொள்ளணும். 7:2 1 பேதுரு 5:8-9 சொல்லுகிறது, சத்துரு சிங்கம் போல வருகிறார். சத்துரு சிங்கம் போல, சிங்கம் இல்லை அவன் சிங்கம் போல என்று எழுதியிருக்கிறது. சிங்கம் போல அப்படி உருமுவான். எந்த சிங்கமும் ஒரு மானை நேரடியாக துரத்தி பிடிக்கவே பிடிக்க முடியாதான். மானுடைய வேகத்திற்கு சிங்கங்கள்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ சிங்கங்கள் எப்படி மானை வேட்டையாடுது, உருமும் போது அந்த இடமே கர்ஜிக்கும் போது அந்த இடமே அதிரும் அந்த சத்தத்தில். உடனே அது வேகமாய் ஓடுற மானு, ஐயோ என்ன அதிர்ந்து பக்கத்தில் வந்துச்சோன்னு அது திரும்பி பார்க்கும்போது அதனுடைய நடை அதனுடைய ஓட்டத்தில் தடுமாறும். உடனே அப்படி விழும் சிங்கம். அது ஒரு சாதாரணமாக அது இரையாய் மாற்றிவிடும். அப்படிதான் இன்னைக்கு அநேகரை ஒரு உருமும் போது, அந்த பிசாசனுடைய கிரியைகள் வெளிப்படும் போது, ஒரு மரண பயம் வரும்போது பயம் பயத்திற்கு இடம் கொடுப்பாங்க. அந்த பயம் வந்த உடனே எல்லாமே மாறிவிடும், எல்லாமே மாறிடும். உடனே பயந்து, நீங்கள் பயந்தாவே பிசாசுங்களை மேற்கொண்டுட்டான்னு அர்த்தம். அதனால தான் இது நடந்ததா பிரதர், இது இப்படி பண்ணிட்டாங்களா பிரதர், இதா இப்படி பண்ணிட்டாங்களான்னு கேட்டாவே உன்னை தீந்து போச்சு. பண்ணலனாலும் ரோட்டில் போகிற ஆவி கூட வந்து உன்னை பலவீனப்படுத்தும். இதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எனக்கு விரோதமாக மந்திரம் பண்ணுவாங்க,
அது கூட ஒன்றும் பண்ண முடியாது அப்படி சொல்ல பழகணும். எனக்கு விரோதமாக எழும்புவாங்க அந்த கூட்டம் எனக்கு சாதகமாய் வரும், என் மேலே எரிச்சலாக இருப்பாங்க, இல்பொருள் ஆவார்கள் அப்படி சொல்லணும். கர்த்தருடைய பிள்ளைங்க அப்படி சொல்ல பழகணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் நமக்கு நல்லவராய் இருக்கிறார். ஏசாயா 59:19 சொல்லுது, வெள்ளம் போல சத்துரு வருகிறான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வெள்ளம் போல சத்துரு வருகிறான். ஒருவேளை பிசாசு வரும்போது அப்படியே ஒரு பயம் பாருங்க, இந்த உமைக்கிறான் கொள்ளை நோய் அப்படி வருது, அவ்வளோதான், ஒன்றுமே இல்லை. உமைக்கிறான் வந்து அதை டெஸ்ட் எடுத்து டெஸ்ட்டு போயிட்டு வரத்துக்குள்ளே அவங்க சுகமாய் வீட்டுக்கு வந்துடுறாங்களாம். அதனால் அது ஒரு பிரச்சனையே இல்லை. ஜனங்களுக்கு இன்றைக்கி ஒரு தைரியமாக வந்திருக்கிற, இனி எத்தனை கொள்ளை நோய் வந்தாலும் ஜனங்க இப்போ பயப்பட மாட்டாங்க. அதை எதிர்த்து நிலை தான் பிசாசுடைய தந்திரம். ஓடுற வரைக்கும் தான் அந்த நாய்கள் துரத்துது, தெரியுமா உங்களுக்கு? திரும்பி நின்னால் அந்த நாய் துரத்துற நாய் நின்றும். ஒரு நாய்ங்க ஓடும் பாருங்கள், அது எல்லைக்குள்ளே போயிட்டு அப்படியே ரெண்டு கொலை கொலிச்சிட்டுன்னா அதுங்களுடைய கூட்டம் வந்துடும், அப்படியே நிற்கும், ஓடி அந்த நாய் திரும்பி ஓடின்னு இருக்கும். அந்த மாதிரி உங்களை துரத்துகிற பிசாசுகளை நீங்கள் துரத்தணும், நீங்கள் சிறை எடுக்கணும். அந்த கிருபை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். ஒரு ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு விரோதமாக இருக்கிற கிரியைகளை அறிந்து நாம் ஜெபிக்கணும், ஆண்டவர் நமக்கு செயல்படுவார். அப்படின்னா இதிலிருந்து நம்ம எப்படி இந்த சத்துருக்களுடைய வல்லமையிலிருந்து மேற்கொள்ளுகிற ஆயுதம் எது, நம்ம என்ன செய்யணும்? வேதம் சொல்லுது, பிரசங்கி 9:18 பிரசங்கி 10:10 யுத்த ஆயுதத்தை பார்க்கிலும் ஞானமே முக்கியம். பிசாச துரத்தத்துக்கு நிறைய பேர் பேசுகிற வார்த்தை என்ன தெரியுமா? அப்படியே முறத்தை எடு, தொடப்பு தேடு, டேஷ் 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 போட்டு வரும் கெட்ட வார்த்தையே திட்டுப்பாங்க. அப்படியா ஊன்னு அப்படி இன்னும் பேசுவாங்கள்ல, நீ எப்போ எவ்வளோக்கு எவ்வளோ கெட்ட வார்த்தை பேசுவீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ பிசாசுக்கு வல்லமை, தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உண்மையை பேசுவீங்க அவ்வளோக்கு எவ்வளோ ஆவியானவருக்குள்ளே உங்களுக்கு வல்லமை. அவர் ஒரு நாளும் அசுத்தத்தை ஏற்றுக்கவே முடியாது. இவர் ஒரு நாளும் பரிசுத்தத்தை அசட்டை பண்ணுறவரும் கிடையாது. இதை நீங்கள் அறிந்து கொள்ளணும். நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு வழிமுறை தெரியல. உங்களுடைய ஞானமாய், அதுக்கு தான் வேத அறிவு இருக்கணும், இயேசு என்கிற ஞானம் இருக்கணும். கொலேசியர் 2:3 என்ன சொல்லுது? அவருக்குள் ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள். ஏசாயா 11:2 அந்த ஆவியானுடைய ஞானத்தை குறித்து அறிவை உணர்த்துற அந்த வசனம், அவருக்கு பயப்படுகிற ஞானம், அதெல்லாம் எழுதியிருக்கிறது. நீதிமொழிகள் 2:6 என்ன சொல்லுது? அவர் பயப்படுறவங்களுக்கு அவர் ஞானத்தை தருகிறார் என்று எழுதியிருக்கிறார். எனவே இந்த உபாகம் யோபு 28:12 எல்லாவற்றையும் விட ஞானம்தான் முக்கியம். இந்த ஞானம்னா என்னது? அந்த யோபு 28:28 சொல்லுது, அவருக்கு பயப்படுகிறதே ஞானம், அவருக்கு பயப்படுகிறதே பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி அப்படின்னு எழுதியிருக்கிறது. இவைகளில் நாம் கவனம் செலுத்தணும். ஆதியாகமம் 15:1 சொல்லுகிறது, ஆபிரகாமை பார்த்து அங்கே இருக்கிற சாரால் ரொம்ப அழகுள்ள பெண், அங்கே இருக்கிற ராஜாங்கெல்லாம் தூக்கின்னு போயிட்டு மனைவி ஆக்கி கொள்ள பார்க்குறாங்க, அவங்களுக்கு பரதேசியாக சுற்றி திரிகிற அந்த நாட்டில். உடனே ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். இந்த அனுபவம் கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு இருக்கணும். உனக்கு இருக்குதா? யோசித்து பாருங்க, இயேசுவும் கூட இருக்கிறாரா? அந்த பலன் இருக்குதா? அந்த கேடயம் இருக்குதா? அந்த பாதுகாப்பு சர்வாயுத வர்க்கம் இருக்கிறதா? பிசாசை மேற்கொள்கிற அதிகாரம் உனக்கு இருக்கணும். எத்தனை காலத்துக்கு நம்ம ஏன்னா ஒரு ஊழியக்காரங்களை தேடி தேடி போக போகிறோம்? அப்படி இல்லாமல் உன் கையில் ஒரு அதிகாரம் இருக்குது. இயேசுன்னு ஒரு நாமத்தை நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா, அந்த நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேருக்கும் தேவனுடைய பிள்ளைகளாகிற அதிகாரம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ அந்த அதிகாரம் தருகிறாரோ, நீங்கள் அவர் பிள்ளைங்கன்னா சுதந்திரம். இப்போ நான் ஒரு கார் வாங்கியிருக்கிறேன், எங்கள் பையன் தொடவே கூடாது, உனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படி சொல்லுவேன் நான், அது அவனுக்கு உரியது அப்படி சொல்லணும்ல. அதே மாதிரி ஆண்டவருடைய ஆளுமைகள், அதிகாரங்கள், வல்லமையில் நமக்குரியது. பிள்ளைகளானால் சுதந்திரராமே, நாம் அதற்கு வாரிசு.
எனவே தைரியமா பிசாசை எதிர்க்க நிற்கணும். எரேமியா 50:25 சொல்லுது, தன் ஆயுத சாலையை திறந்து தன் சினத்தின் அஸ்திர ஆயுதங்களை எடுத்து வருவாராம் யுத்தம் பண்ண. அவருக்கு பிரியமாய் மட்டும் நடந்தா உனக்காக எதையும் அவர் செய்வார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு தெய்வம் நமக்கு இருக்கிறார். லூக்கா 11:21, ஆயுதம் தரித்த பலவான் தன்னுடைய உடைமைகளை காக்கிறான், தன் பொருளை காப்பான். அல்ல, ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள் இருக்கிறத அவ்வளோ அனாவசியமாக போய் திருடி விட முடியாது. பிசாசு கூட ஒரு பலவான் என்று எழுதியிருக்கிறது. மத்தை 12:29 சொல்லுகிறது, பலவானை முந்தி கட்டுங்கள். அவனுக்கு ஒரு பலன் இருக்குது. அது என்ன? அவன் மேலே ஒரு அவன் கேரூப், அவன் ஒரு தூதன், அவன் மகாபெரிய ஒரு விசித்திரமாய் படைக்கப்பட்டவன் என்று ஏசாயா 14:10 அவனை குறித்து எழுதியிருக்கிறது. அவனுக்கு அளிக்கப்பட்ட அபிஷேகம் வல்லமை எடுக்கப்படவே இல்லை. அதனால தான் அவன் விசேஷமாக இருக்கிறான். அவனுக்கு ஒரு வல்லமை இருக்கிறது. அவன் அழிக்க முடியும், அற்புதங்களை செய்ய முடியும். பிசாசுக்கும் சில வல்லமைகள் இருக்கிறது, வேதம் சொல்கிறது. அவன் ஒரு பலவான். அதனால துணிந்து போயிட்டு அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த பிசாசை நம்ம வந்து தூஷணங்களை சொல்லி திட்டக்கூடாதான். அதனால தான் வசனம் சொல்லுது, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. யூதா 1:9 கர்த்தருடைய மோசையினுடைய சரீரத்தை குறித்து பிசாசு வாதிக்கும் போது கர்த்தருடைய தூதன் அந்த வார்த்தை பயன்படுத்துகிறார். என கண்பானவர்களே, நாமும் கூட இயேசுவின் நாமத்தை தான் பயன்படுத்தணும். இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறேன், இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறேன், இயேசுவின் நாமத்தில் துரத்துகிறேன், இயேசுவின் இரத்தத்தை தெளிக்கிறேன். இப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி பலவானை கட்டணும். எபேசியர் 6:10 நீங்கள் 17 முடிய வீட்டில் வாஸ்து பாருங்கள். அந்த சர்வாயுத வர்க்கம், பிசாசையும் அவன் தந்திரங்களை மேற்கொள்ளணும்னா சர்வாயுத வர்க்கம். என்ன சர்வாயுத வர்க்கம்? சத்தியம் என்னும் கச்சை, பெல்ட்டு. ஒரு இராணுவ வீரருக்கு கவர்மெண்ட் கொடுக்குற பெல்ட்டு எப்படி இருக்கும் தெரியுமா? நல்லா கனமாக, நல்லா டைட்டாக, அழகாக இருக்கும். அப்படியே பேண்டெல்லாம் லூஸாக இருக்குது. எதிரி வந்து ஷூட் பண்ணினுக்கிறாங்க, இவர் ஓடும்போது பேண்ட்டை பிடிச்சின்னு இழுத்துன்னு ஓடுவாராங்கன்னா யோசித்து பாருங்க. முதல்ல என்ன இருக்கும்? பெல்ட்டு, கச்சிதமான ஆடை. அது அப்படியே அணிந்து கொள்கிற அந்த ஆடையை அழகாய் நிறுத்துவதற்கு பெல்ட்டு. சத்தியம் என்னும் கச்சை, நீதி என்னும் மார்க்கவசம், நீதி என்னும் மார்க்கவசம், ஆயுத்தம், சுவிசேஷத்திற்குரிய ஆயுத்தம் என்னும் பாதரட்சை, ஷூ. அப்படி பாருங்க, அந்த புல்லட் ஷூட் அப்படி போட்டுனுப்பாங்க. அந்த மேலே அந்த மார்பத்து மேலே ஒரு கோட்டு இருக்கும். அந்த அப்படியே அவங்க ஷூட் பண்ணால் கூட அது வந்து துப்பாக்கி குண்டுகளை கூட தடுக்கிற ஒரு கோட் அவங்க இராணுவ வீரர்களுக்கு, ஸ்பெஷல் வீரர்களுக்கு அடி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி அது நமக்கு கூட ஆண்டவர் நீதி என்னும் மார்க்கவசத்தை தந்திருக்கிறார். சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை. ரட்சிக்கப்பட்ட ஒரு கர்த்தருடைய பிள்ளைங்க எப்பவுமே இயேசுவை இன்னொருத்தருக்கு சொல்ல பழகணும். அதுக்கு ஒரு ஆயத்தம் இருக்கணும். பக்கத்து வீட்டில் உட்காந்து பேசினேங்கிறாங்க, அவங்க வழியிலே போயிட்டு அழகாக இயேசுவை குறித்து சொல்லணும். ஏன்னா இயேசு இல்லாமல் ஒரு வீட்டில் ரட்சிப்பு இல்லை, ஒரு ஆத்மாவுக்கு விமோசனம் இல்லை. இயேசு தான் அந்த ரட்சிப்பு. எனவே அந்த ரட்சிப்புக்காக நாம் ஜெபிக்கணும். அதனால தான் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ணு என்று எழுதியிருக்கிறது. இதில் ஒரு கவனம் மாத்திரமல்ல, அந்த நாம் அடுத்தது சர்வாயுத வர்க்கங்களில் விசுவாசம் என்னும் ஒரு கேடகத்தை பிடிக்கணும். விசுவாசம் என்னும் கேடயம். நீங்கள் விசுவாசம் இல்லைன்னா பிசாசு உங்களை அசால்ட்டாக உங்களை மேற்கொள்ளுவார். விசுவாசம் என்ன? விசுவாசம், இந்த பிசாசை விட, இந்த மந்திரவாதியை விட, எனக்கு விரோதமாக இருக்கிற இந்த பொல்லாத ஆவிகளை விட, நான் ஆராதிக்கிற தேவன் பெரியவர், உலகத்தில் இருக்கிறவனிலும் என்னுக்குள் இருக்கிறவர் பெரியவர். 100,000 மந்திரவாதி ஒன்று சேர்ந்தாலும் எனக்கு விரோதமாய் மந்திரத்தை பண்ணி என்னை ஒன்றும் பண்ண முடியாது. அந்த வல்லமை, அந்த விசுவாசம். அதனால தான் 1 பேதுரு 5:9 சொல்லுது, விசுவாசத்தில் அவனை எதிர்த்து நில்லுங்கள். என்ன விசுவாசம்? எனக்குள் இருக்கிற இயேசு பெரியவர்,
எனக்கு விரோதமா மந்திரம் கிடையாது, குறி சொல்லுதல் கிடையாது, எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதம் வாய்க்காது, ஒரு மனிதனும் தன் பலத்தினால் என்னை மேற்கொள்வது இல்லை, கர்த்தர் எனக்கு பலனாய் இருக்கிறார், கர்த்தர் எனக்கு யுத்தம் பண்ணுவார், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும். அபிஷேகமே உங்களை விடுதலை ஆக்கும், அந்த அபிஷேகமே உங்களை போதிக்கும், அந்த கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். சர்வாயுத வர்க்கம் ஒரு விசுவாசம் என கேடகத்தை பிடிக்கணும். அடுத்தது வசனம் சொல்லுது ரட்சண்யம் என்னும் தலை சிற ஹெல்மெட். நீங்கள் விபத்து நடக்கிற அந்த டிவி நியூஸ்லாம் கொஞ்சம் கவனித்து பாருங்கள், ஹெல்மெட் அணிந்திருந்ததினால் உயிர் தப்பினான்னு சொல்லுவாங்க. ஹெல்மெட் இல்லைன்னா தலை மேலே அந்த டயர் ஏறி இறங்கிச்சுன்னா அவ்வளோதான், அவர் அந்த ஸ்பாட்டில் மறித்து விடுவார். ஹெல்மெட் நமக்கு தேவை. நீங்கள் தலை சீரா ரட்சிப்பு, ரட்சிப்பு என்னென்ன ஒவ்வொரு நாளும் நடக்கணும். நான் நேற்று தானே மூணு வேலை சாப்பிட்டேன், இன்னைக்கு தூங்கி எதுன்னு இந்த சமையலெல்லாம் செய்யணுமா யாருன்னா கேட்பீங்களா? இந்த நாளில் மூணு வேலை சாப்பாடு நம்ம ஆயத்தம் ஆகுறோம்ல. நேற்று நம்ம ஜெபம் பண்ணோம் பரவாயில்ல, நேற்று நான் ரட்சிக்கப்பட்டேன் பரவாயில்ல, அனுதினமும் ரட்சிக்கப்படுகிறவனை நிலைத்திருப்பான். ரட்சிப்பு ஒவ்வொரு நாளும் நடக்கணும், ஒவ்வொரு நாளும் வளரணும். காலத்தை பார்த்தா நீங்கள் போதகராக இருக்கணும், இன்னும் கூட உங்களுக்கு பால் குடிக்க கொடுக்கறதா இருக்குது, இன்னும் குழந்தையாக இருக்கிறீங்க, அதனால் உங்களுக்கு பலன் இல்லை. ஆண்டவருடைய வார்த்தை அப்படி சொல்லுது. அதனால் இந்த மாதிரி அந்த தலை சீரா ரட்சிப்பு ரட்சண்யம் என்னும் தலை சீரா அந்த ரட்சிப்பின் அனுபவம் ஒவ்வொரு நாளும் காத்து கொள்ளுகிற ஒரு அனுபவம். கடைசியில் வசனம் சொல்லுது அந்த ஆவியின் பட்டயமாகிய வசனம். உங்கள் வாயை திறந்தால் வசனம் வரணும். நிறைய பேர் ஒரு இலக்கண வார்த்தையெல்லாம் பேசினுப்பாங்க, வசனம் பேச மாட்டாங்க. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். இந்த நாட்களில் ஒரு எழுப்புதல், வசன எழுப்புதல் வரணும். நீங்கள் ஒரு நாளைக்கு மூணு அதிகாரம் வாசித்தா அந்த வருஷத்துக்குள்ளே அந்த அதிகார அந்த வேதத்தை முழுவதும் வாசித்திருக்க முடியும். உங்களுக்கு புரியலனா கூட அதை படிங்க. இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் அதில் கை கொண்டு அதன்படி நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இந்த வசனங்களை வாசிக்கணும், அதெல்லாம் குறித்து நீங்கள் அறிந்து கொள்ளணும், இதுக்காக நாம் ஜெபிக்கணும். மாத்திரமல்ல இந்த மாதிரி வசனங்களை நம்ம விசுவாசத்தில் ஜெபத்தில் பயன்படுத்தணும். நமக்கு என்னென்னலாம் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிற ஒரு சுகவீனமாக இருக்கிறீங்க, உடனே ஏசாயா 53:4-5 சொல்லணும். அவருடைய தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோம். 1 பேதுரு 2:24 அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். வீணாக கவலைப்படுறாங்க, பிலிப்பியர் 4:6-7 நீ ஒன்றுக்கும் கவலைப்படாத அப்படி சொல்லணும். பிசாசு உங்கள் மேலே ஜெய எடுக்காதபடி கொலேசியர் 2:14-15 அவருடைய ரத்தத்தில் பிசாசு அவர் ஜெயித்திருக்கிறார், நாமும் ஜெயிப்போம் அப்படி சொல்லணும். 2 தெசலோனிக்கேயர் 3:3 சொல்லுகிறது, கர்த்தரோ உண்மை உள்ளவர், எல்லா தீமையிலிருந்து விலக்கி உங்களை காப்பார். அப்படி ஒரு வசனம் எழுப்புதல், வாயை திறந்தாவே வசனம் பேச பழகணும். ஒரு நாளைக்கு ஒரு வசனம் நீங்கள் மெமரி பண்ணால், காலண்டரில் இருக்கிற ஒரு வசனத்தை அந்த நாள் முழுவதும் நீங்கள் சொல்லி கொண்டிருந்தா வருஷத்துக்கு எத்தனை வசனம் சொல்லிடலாம்? 300 வசனத்துக்கு மேலே. 300 வசனம் கூட வேணாம், 100 வசனம் போதும். யோசித்து பாருங்கள் உங்கள் வாயில் எவ்வளோ, ஒரு வருஷத்துக்கு 100 வசனம் உங்கள் மெம உங்களுடைய மைண்டில் பதியுதுன்னா உங்கள் வாழ்நாளெல்லாம் திரும்பி பார்த்தா பைபிளே இல்லாமல் வசனம் பேசுவீங்க. நான் ஆரம்ப நாட்களில் வசனம் பேசுவதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஒரு வசனத்தையே சுற்றி சுற்றி இல்லாத விளக்கணெல்லாம் சொல்லுவேன். நான் அங்கே போனோம், இங்கே வந்தோம், அதை பண்ணால் அதையே சொல்லி நிற்கிறது. ஏன்னா அப்போ எனக்கு வசனம் மெமரி இல்லை, அந்த ஞாபகம் வராது. ஆனால் இன்னைக்கு நான் தேவ சமூகத்தில் காத்திருந்து வசனத்துக்கு தான் நான் அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து பேசுகிறதுனால தான் வசனம் சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்குறது. எனவே தேவ வசனமாகி ஆவியின் பட்டயம் கத்தி மாறி, கத்திக்கு ஒரு 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 10 வயசு பையன்கிட்ட கத்தி குத்துட்டு இதை வெட்டுறா பார்க்கலாம் என்ன அப்படின்னா வெட்டுறான், அவன் வெட்டுறான்னா என் பையன் வெட்டி ஒன்றும் ஆகாது, இப்போ நின்ன கத்தி வச்சுன்னு வெட்டினா வெட்டுமா வெட்டாதா? வெட்டிடும், துண்டாக்கிடும். பிசாசின் கிரியைகள் வரும்போது உங்களுக்கு ஒரு பட்டயம் இருக்கணும், கத்தி இருக்கணும்.
எனக்கு விரோதமாய் சாத்தானே உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. வசனம் சொல்லுது எனக்கு விரோதமாய் மந்திரவாதமும் இல்லை, குறி சொல்லுதல் இல்லை, ஓடிப்போ இயேசுவின் நாமத்தில். உன்னை இயேசுவின் நாமத்தில் எரிக்கிறேன். ஏசாயா 4:3 இயேசுவின் நாமத்தில் சிறை வைக்கிறேன். ஏசாயா 14:2 இயேசுவின் நாமத்தில் உன்னை கடிந்து கொள்ளுகிறேன். யூதா 1:9 இயேசுவின் நாமத்தில் எதிர்த்து நிற்கிறேன். யாக்கோபு 4:7 இதெல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களை பார்த்து பிசாசு நடுங்கும்.